வணக்கம், உங்கள் கோவை மூகாம்பிதாசன். இப்போ சபரிமலையில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, நாமும் வந்து பத்திரிகை வாயிலாக நம்ம செய்திகளை பார்க்குறோம். இந்த சபரிமலையில் வர்ற பிரச்சனைகள் வந்து இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வருங்கிறத நாங்கள் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பத்திரிகை வாயில் தெரியப்படுத்தியிருக்கோம். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிமலையில் இருக்கக்கூடிய மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய பஸ்மக்குளத்தை கம்ப்ளீட்டாக மூடி அதில் உயரமான நீங்கள் கட்டடத்தை கட்டிட்டீங்கன்னா இந்த சபரிமலையில் இப்போ மாத்திரம் இல்லை, எப்போதுமே எந்த பிரச்சனையும் வராது. இது தேவஸ்தானம் போர்டும் பந்தல மகாராஜாவும் இதை கவனிக்கணும், இதை அரசும் கவனித்தா போதும், உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எப்போதும் போல் சபரிமலை பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அது மாத்திரம் இல்லை எல்லா விதமான சௌகரியங்களையும் ஐயப்பன் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் பஸ்மக்குளத்தை மூடாமல், மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய பஸ்மக்குளத்தை மூடாமல் இருந்தால் தொடர்ந்து பிரச்சனைகள் ஐயப்பனுடைய க்ஷேத்திரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காரணம், நானும் 47 வருஷமாக தொடர்ந்து மலைக்கு ஐயப்பனுடைய க்ஷேத்திரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறேன். அதனால் ஈசானியத்தில் உள்ள ஒரு முக, அதாவது கோயிலை விட ஒரு உயர்ந்த மரம் ஈசானியத்தில் இருக்குது ஐயப்பன் கோயிலில். அதை உடனடியாக அந்த மரத்தை வெட்டி முடிச்சுட்டு, அந்த மரம் இருக்கக்கூடாது ஈசானியத்தில், கோயிலுக்கு கோயிலுக்கு மேலே உயரமாக இருக்குது அந்த மரம், அதையும் பஸ்மகுளத்தை நீங்கள் மூடி அந்த ஒரு உயரமான கட்டடங்களை பஸ்மகுளத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா சபரிமலையில் இப்போ இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் சபரிமலையில் எந்த பிரச்சனையுமே வராது. சட்ட பிரச்சனை வராது, மக்கள் பிரச்சனை வராது, தெய்வீக பிரச்சனை வராது. இல்லை என்றால் தெய்வீகமான குற்றங்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், சபரிமலையில் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை உடனடியாக தேவஸ்தானம் போர்டு கவனித்து இதை நல்லபடியாக செய்துட்டிங்கன்னா உத்தமம் என்பதை நான் ஒரு ஐயப்ப பக்தன் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.